அருள் நீரை மறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் சிறந்தவள் நீயே மாமரே. இன்று வணக்க மாதத்தின் 16 நாள் உங்கள் எல்லோரையும் மீண்டும் சந்தித்து இயேசு ஆண்டவருடைய மகிழ்ச்சியை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என் அன்பு நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் தியானிக்க இருப்பது திருச்செப மாலையில் நாம் சொல்லுகிற பாத்திமா அன்னையினுடைய செபம். ஒரு காரணிக்க முடியும் பொழுது நாம் திருத்துவ மந்திரம் சொல்லுவோம். அது சொன்ன பிறகு ஒரு செபம் சொல்லுவோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் என்று நாம் அப்படியே தொடர்ந்து சொல்லுகிற இந்த செபம், நம்மில் பலருக்கு இது பாத்திமா அன்னையின் செபம் என்று தெரியாது. உண்மையில் இந்த செபம் 1917 ஜூலை மாதம் 13 திகதி பாத்திமா அன்னை அந்த 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்து, இதையும் நீங்கள் திருச்செப மாலையில் ஒவ்வொரு நாளும் செபிக்கும் பொழுது சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகுதான் இந்த செபம் திருச்செப மாலைக்குள்ளே இடம்பெறத் தொடங்கியது என்பது வரலாறு நமக்கு காண்பிக்கிற உண்மை. இந்த பாத்திமா அன்னையினுடைய காட்சியின் காலத்தை பார்த்தால் இந்த செபத்தின் முக்கியத்துவம் நமக்கு தெரியும். பாத்திமா அன்னை காட்சி கொடுத்த காலம் 1917 முதலாம் உலக யுத்தம் நிறைவுறும் காலம். அந்த நாட்களில்தான் பாத்திமா அன்னை 3 சிறார்களுக்கு காட்சி கொடுக்கிறாள். மே மாதம் 13 திகதி தொடங்கிய காட்சி தொடர்ந்து வந்த 6 மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 13 திகதி கொடுக்கப்பட்டது. அன்னை அவர்களை சந்தித்து அந்த சிறுவர்களோடு பேசினாள். அந்த நாட்களிலே அவள் அந்த சிறுவர்களுக்கு வெளிப்படுத்திய ஒரு விஷயம்தான், அதிகமான மக்கள் ஆயத்தமின்றி மறிக்கிறார்கள், அவர்கள் எல்லாரும் உத்தரிப்பு ஸ்தலத்திலே செபிப்பதற்கு யாருமற்று துன்புறுகிறார்கள், அவர்களுக்காக செபிக்கவும் துன்புறும் அந்த ஆன்மாக்களை செபங்களிலே ஏந்தவும் மக்களுக்கு சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் உலக சமாதானத்துக்காக திருச்செப மாலை சொல்லி செபியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட அன்னை அந்த திருச்செப மாலையிலே இந்த பகுதியையும் சேர்த்து செபியுங்கள் என்று, ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை நிறைய நெருப்பில் இருந்து ரட்சித்தரலும், சகல ஆன்மாக்களையும் உம் பரலோக பாதையில் வழி நடத்தியரலும், உம்முடைய இரக்கம் அதிகமாய் தேவைப்படுபவர்களுக்கு விசேஷ உதவி செய்தரலும் என்று ஒவ்வொரு நாளும் முக்கியமாக பாவத்திலே உலர்ந்து ஆயத்தமின்றி மறித்து செபிப்பதற்கு யாருமற்று இருக்கிற ஆன்மாக்களுக்காக மன்றாடுங்கள் என்று பாத்திமா அன்னை இந்த காரியத்தை அந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தினார். அன்னை மரியாள் எப்பொழுதெல்லாம் காட்சி கொடுத்தாளோ அப்பொழுதெல்லாம் அவள் காட்சி கொடுத்த பிள்ளைகளிடம் கேட்டுக்கொண்ட ஒரு காரியம், திருச்செப மாலையை ஏந்துங்கள், திருச்செபமாலை வழியாக செபியுங்கள். இத்தனை நாட்களும் நாம் கடந்து வந்த பொழுது அந்த செபமாலைக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமையை, அந்த செபமாலைக்குள்ளே இருக்கிற மகிமையை, அந்த செபமாலைக்கும் பரிசுத்த வேதத்துக்கும் உள்ள ஒற்றுமையை, நெருக்கத்தை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். அதனால் நமக்கு இன்று விளங்கும் அன்னை ஏன் திருச்செபமாலையை சமாதானத்திற்காகவும் மனமாற்றத்திற்காகவும் மக்களுக்காகவும் தேவையில் உள்ளவர்களுக்காகவும் இறைவனின் இரக்கத்துக்காகவும் செபிக்க சொன்னால் என்று. எனக்கு அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு நமக்கு இந்த பாத்திமா அன்னையின் செபம் வழியாக காண்பிக்கிற இன்னும் ஒரு காரியம் என்னவென்றால், திருச்செப மாலையின் வழியாக நீங்கள் உங்களுக்காக மட்டும் செபிக்கவில்லை, உங்கள் குடும்பத்திலே இருக்கிறவர்களுக்காக மட்டும் செபிக்கவில்லை, உங்களோடு சுற்றி வாழுகிறவர்களுக்காக மட்டும் செபிக்கவில்லை, மாறாக இறந்து போன நீங்கள் அறியாதவர்கள், உங்களோடு எந்த தொடர்புமே அற்றவர்கள், எவ்வளவோ தூரங்களிலே வாழ்ந்தவர்கள், ஆனாலும் உங்களுடைய செபத்தின் தேவையில் உள்ளவர்கள், அவர்களுக்காகவும் செபிக்கிறீர்கள். உங்கள் செபத்தினால் அவர்களும் இறைவனின் இரக்கத்தை பெற்று இறைவனோடு சமாதானத்தில் இளைப்பாறும் ஆன்மாக்களாக மாறுகிறார்கள். எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் பாருங்கள். திருச்செப மாலை எவ்வளவு பெரிய சாட்சிகளாய், எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களாய் உங்களை மாற்றியிருக்கிறது. ஆண்டவருக்கு இந்த பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை உங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி சொல்லுவதோடு தொடர்ந்து செபியுங்கள், தொடர்ந்து திருச்செப மாலையை வல்லமையுள்ள ஆயுதமாய் ஏந்துங்கள். அன்னையிடம் உங்களுக்காகவும் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் இந்த செபமாலை வழியாக மன்றாடுங்கள், இறைவனின் இரக்கத்தை பெற்றுக்கொடுங்கள் என உங்கள் அனைவரையும் அதே இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் உங்களோடு என்றும் வழிநடப்பாராக. ஆமேன்.